டைரக்டர் சங்கர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. அவரால் படமே எடுக்க முடியல. அதற்கு வந்து இதெல்லாம் வந்து யார் என்னென்ன காரணம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதை தாண்டி இப்போ அடுத்த கட்டம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவருடைய பொண்ணு அதிதி சங்கர் இல்லையா, அவங்க வந்துட்டு விருமன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்திக்குடைய ஜோடியாக. அந்த பொண்ணு வந்து நடிப்பை தாண்டி மிகப்பெரிய ஒரு நடன கலைஞராக, தனியாக சோலோ டான்ஸ் வந்து அவ்வளோ பிரம்மாதமாக ஆடுவாங்களாம். அவங்களுடைய நளினம், அவங்களுடைய டான்ஸு பெர்ஃபார்மன்ஸு ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குமா. அந்த பொண்ணு வந்துட்டு நடனத்திற்காக மிகப்பெரிய அவார்ட்ஸ் அண்டு ட்ரெயின் எடுத்திருக்காங்களாம். ஸோ அது வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு சங்கர் வந்துட்டு நடனம் சம்மந்தப்பட்ட ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்டான மூவியை வந்து எடுத்து அதில் அதன் மூலம் அந்த பெண்ணினுடைய அவருடைய டாட்டருடைய திறமையை வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கருக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து ஹீரோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சங்கர் வந்துட்டு அவரே ஒரு பிரம்மாண்டமான ஆள் சரியா, தன் பையனுடைய லான்ச்சை வந்து மிக பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ஷன் பண்ணுறது விட்டார்னு நினைக்கிறேன். அவர் டாக்டர் சன் இவங்களுடைய லான்ச்சை பற்றி தான் அவருடைய மிகப்பெரிய ஃபோக்கஸாக இருக்குது. அவங்க சன் வந்து அவ்வளோ அழகாக ஸ்டைலிஷாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த படம் வந்து மிக விரைவில் தயாரிக்கப்படும். அந்த மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் இப்போ டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது, இன்னொரு டைரக்டர் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த லான்ச்சும் வந்து மிக விரைவில் நடக்கப்போகுது. அதுவும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு திடீர்னு நம்ம எல்லாமே தெரியும், ஜென்டில்மேன் அப்படிங்கிறது தான் சங்கருடைய முதல் படம். இப்போ அந்த ஜென்டில்மேனை பற்றி ஒரு சில நியூஸ் படிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தின் தயாரிப்பாளர் கேடி குஞ்சுமோகன், அவர் தான் வந்துட்டு சங்கரை முதல் முதல் அறிமுகப்படுத்தார். தன்னுடைய முதல் படத்திலே பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஐ திங்க் 1993-94 நினைக்கிறேன், அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அந்த படம் எடுத்திருப்பாங்க, ஹை பட்ஜெட் எடுத்திருப்பார். இத்தனை முதல் படம் தான், முதல் படத்திலேயே கேடி குஞ்சுமோகன் வந்து அவர் மேலே நம்பிக்கையை வைத்து அவ்வளோ பணம் செலவு எடுத்துருப்பார். அதுக்கப்புறம் தொடர்ந்து படம் பண்ணாங்க, காதல் என்னப்பெல்லாம் பண்ணாங்க, அப்புறம் கேட்டி குஞ்சு நிறைய படம் பண்ணார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சங்கருடைய உயரம் வந்து மிக உயரத்தில் போயிட்டார். இந்தியாவிலே மிக சிறந்த டேரக்டர் ஆகிட்டார், பிரம்மாண்ட டேரக்டர் ஆகிட்டார். ஆனால் கேட்டி குஞ்சு மோகன் வந்து காணாமலே போயிட்டார், இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டார். தன் மகனை வைத்து கூட படம் எடுக்க முடியல, எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல, அந்த சூழ்நிலைக்கு அவர் போயிட்டார். இன்றைக்கி என்ன அந்த நியூஸ் அப்படின்னா, குஞ்சுமோகன் திடீர்னு வந்துட்டு திடீர்னு வரல, அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் எப்படியாவது வந்துடணும், கம்பேக் கொடுக்கணுங்கிறதுக்காக மீண்டும் ஜென்டில்மேன் 2 அப்படின்னு ஒரு கதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கர் அப்ரோச் பண்ணதாகவும், சங்கர்கிட்ட வந்து அவர் வந்து எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி அந்த படத்தை நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும், திருப்பி அர்ஜுன் இல்லைனா ஏதோ ஒரு கம்பேக், ஏதோ ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடி குஞ்சுமோகன் வந்துட்டு கஷ்டப்பட்டு பேசியிருக்கிறாரு. பட் ஆனால் சங்கர் வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. கேட்டி குஞ்சுமோகனுக்கு படம் பண்ணுறதாவோ, ஜென்டில்மேன் 2 எடுக்கிறதாவோ, இல்லை வேறு ஏதோ படத்தை வந்து கேட்டி குஞ்சுமோகனுக்கு பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டையும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுதான் அந்த பெரிய நியூஸ். அதாவது நன்றி மறந்து விட்டார். இன்றைக்கி அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. சங்கர் எந்த நிலைமையில் இருந்தாரோ அந்த நிலைமைக்கு கேட்டி குஞ்சுமோகன் போயிட்டார், கேட்டி குஞ்சுமோகன் அப்போ எந்த நிலைமை இருந்தோ அந்த நிலைமைக்கு சங்கர் போயிட்டார். சங்கராலே படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும், கேஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்துட்டு சங்கர் வந்து திரும்பி பார்க்கல. தான் எப்படி இருக்கும்போது 1993-94 தன்னுடைய நிலைமையை கூட என்னன்னு கூட கேட்காம கேட்டி குஞ்சுமோகன் அவ்வளோ கோடி ரூபாய்க்கு செலவழித்து அந்த ஜென்டில்மேன் பணத்தை எடுத்தார். ஆனால் இன்றைக்கி சங்கரால் அந்த மனநிலைக்கு வர முடியல. தன்னால் அவரால் நம்ம வந்து உயர்ந்தோம், இன்றைக்கி அவர் வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறாங்கிறதுக்காக அவரால் பண்ணி கொடுக்க முடியலைங்கிறது தான் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய டாக்காக இருக்குது. நன்றி தவறினாரா சங்கர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது என்ன உண்மைன்னு தெரியல. இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அதுதான் கூட ஷேர் பண்ணேன். சங்கரை பற்றி ஏகப்பட்ட நியூஸ், அவர் தெலுங்கில் படம் பண்ணுறாரு, ஹிந்தியில் படம் பண்ணுறாரு, இந்தியன் 2 எடுக்கிறாரு, கேட்டி குஞ்சுமோனுக்கு நன்றி இல்லாமல் போயிட்டார், அவர் டாக்டர் அதிதியை வச்சு ஒரு பெரிய டான்ஸ் ஸ்பெசிஃபிக்காக படம் எடுக்க போகிறார், தன் பையனை வந்து ஹீரோ லான்ச் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டே இருக்குது. சரி, ஒரு கலெக்டிவாக ஒரு நியூஸ் போட்டலாம் சங்கர், டாக்டர் சங்கரை பற்றி அப்படின்னா இந்த வீடியோ பதிவு. இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.